வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ஒரு பக்கம் என்னடானா இந்த தற்கொலை ஊப்பிகளை போட்டு பொலந்திருக்காங்க இந்த பாஜகாரங்க, இன்னொரு பக்கம் என்னடானா இந்த தற்கொலை ஊப்பி ஊடகவாதிகளை நடுர் ரோட்ல நிக்க வச்சு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையர்கள். சரி, பின்னாடி பாக்கலாம்னு பின்னாடி பார்த்தா இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு மக்கள்லாம் வருவாங்களையா, அந்த மக்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டாலோ திமுகவிற்கு எதிராக விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாலோ அந்த மக்களை, அந்த அப்பாவி மக்களை தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு ஆணவத்தின் உச்சமாக திமுக எம்பி திருமதி தமிழச்சி தங்கப்பனேன் அவர்கள், உங்களுடைய பிராக்சரான கால் இருக்கு இல்லையா, அந்த காலை இன்னொரு கால் மேல போட்டு ரொம்ப தெனாவட்டா பேசி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த இந்த நெட்டிசன்கள், இந்த படையப்பா படத்துல நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்திருக்கீங்களா, அந்த கேரக்டரையும் தமிழச்சி தங்கப்பனேன் அவர்களும் கம்பேர் பண்ணி நிறைய போஸ்டுகள் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திமுக நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, நாளுக்கு நாள் இவங்களோட கிரைம் ரேட் ஆனது கூட்டிட்டே போகுது. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனதர்மை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுல மக்கள் சபை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு காஞ்சிபுரத்துல நடத்திருந்தாங்க. அதுல இந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக இவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க, நாசோ கம்யூனிஸ்டுகள் கூட கலந்துகிட்டாங்க. எதுக்காக எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், நாங்க இவ்வளவு வருஷம் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், அப்படியே இந்த எதிர்கட்சிகளும் உங்களை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி டிபேட்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்திருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம்ல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சண்டை ஒன்று நடந்திருந்தது. இந்த ப்ரோக்ராம பார்க்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா இந்த பாஜக தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், இவங்களுக்குள்ள பயங்கரமான கைகலப்புலாம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாய் தகராறா தான் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த சேர்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. பாஜக சார்பாக திரு எஸ் டி சூர்யா அவர்களும், திமுக சார்பாக எழிலசன் அவர்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன சண்டை நடந்தது, எதுக்காக சண்டை நடந்தது அப்படிங்கறத உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி திமுக மற்றும் பாஜக இவங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது சொன்னதுக்கு அப்புறமா அந்த சண்டைக்கான காரணத்தை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஒரு கூஸ்ப மூமெண்ட்ஸ் இருக்கும். 2021 தேர்தலில் அன்பார்ச்சுனேட்லி திமுக வின் பண்ணிடுச்சு. அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த அடக்குமுறைகள் இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. கருத்து சுதந்திரத்தை எப்படி இவங்க பறிச்சாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நான் சர்வாதிகாரியாக செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க. ஆனாலும் சில சங்கிகள் திமுகவுடைய அராஜகங்களை எதிர்த்து தொடர்ந்து விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சுட்டே இருந்தாங்க, பயங்கரமான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த இணையதள ஊப்பிகள் இவங்க எல்லாரும் பரவலா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, டேய் சங்கிகளா, நாங்க திமுகடா, நாங்க திமுக காரங்கடா, இந்த தாத்தா காலத்து திமுகவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாடா, இந்த சங்கிகளுக்கு தாத்தா காலத்து திமுகனா என்னன்னு தெரியல முதல்வரே, தயவு செய்து நீங்க தாத்தா காலத்து திமுக எப்படி எல்லாம் சம்பவம் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த சங்கிகளுக்கு எடுத்து சொல்லுங்க, சங்கிகளுக்கும் அத மாதிரியான சம்பவங்களை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இணையதளங்கள்ல இந்த தற்கொலை ஊப்பிகள் கத்திட்டே இருந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா கருத்து சுதந்திரத்தை நசுக்குனாங்க. பாஜகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது, மோடிக்கு சகிப்பு தன்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரங்கள் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ட்விட்டர்ல பேஸ்புக்ல யாராச்சும் திமுக விமர்சனம் பண்ணி போஸ்டுகள் போட்டாங்கன்னா, வெறும் போஸ்டுகள் ட்வீட்டுகள் போட்டாலே தூக்கின்னு போய் உள்ள வச்சாங்க. ஆனா சகிப்பு தன்மை இல்லைன்னு யார சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. சங்கிகள் தமிழகத்துல கால் ஒன்ற விடமாட்டோம், சங்கிகள் நினைச்சதுலாம் இங்க நடக்காது, தமிழகத்துல பாஜகவே கிடையாது, இங்க தாமரை மலராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு இங்க சைல ஒரு குட்டி கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன், தயவு செய்து அதை அப்படியே சைமல்டேனியஸா பாத்துட்டு இருங்க. தமிழகத்துல பாஜகவே கிடையாது, தமிழகத்துல பாஜகவுக்கு யாரும் ஓட்டே போட மாட்டாங்க, நோட்டாவை கூட இவங்க தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தாத்தா காலத்து திமுகவினர் தொடர்ந்து கத்திட்டு இருந்தாங்களையா, அந்த தாத்தா காலத்து திமுகவினரை தான் இப்படி விரட்டி அடிக்கிறாங்க. யாரு விரட்டி அடிக்கிறார், நோட்டாவை கூட தாண்டாத, பூத் ஏஜென்ட் கூட இல்லாத, தொண்டர்கள் கூட இல்லாத பாஜக, அந்த பாஜக கிட்டதான் இத மாதிரி இவங்க அடி வாங்கியிருக்காங்க. தாத்தா காலத்து திமுகவை தோல் உரிச்சு தொங்க விட்டாங்க இந்த சங்கிகள். இப்ப நாம இந்த சண்டையை பத்தி பார்க்கலாம். பாஜக சார்பாக இந்த மக்கள் சபை ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி கை தட்டுறதுக்கு கூட நீங்க காசை கொடுத்துட்டுதான் ஆளு கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம பாலபாரதி அம்மா சொன்னாங்க, பிஜேபி எல்லாம் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கை தட்டுறதுக்கு கூட திமுக காரங்களை வாடகைக்கு எடுத்துட்டு பிஜேபிக்கு களத்துல, சரியான கருத்து தானே,
உண்மைதான தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டம் இல்லைன்னு சொல்லி கூட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு காசு கொடுத்தவங்க தானே. இதை நம்ம தொடர்ந்து எல்லா சேனல்களையும் பார்த்துட்டு தானே வரோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓட்டுக்கு தான் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா பிரச்சாரத்துக்கு கூட்டம் வர்றதுக்கே காசு கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அதை தானே திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் இங்க சொல்லியிருக்காரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இதுக்கு கயாமையா கயாமையா கயாமையான அங்க இருந்த ஓபிஎஸ்கள் எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் காஞ்சிபுரத்துல நடக்குது இல்லையா, சோ காஞ்சிபுரத்துக்குன்னு ஸ்பெஷலா இந்த திமுக சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்குறுதிகள்ல ஒண்ணுத்த கூட திமுக இது வரைக்கும் நிறைவேற்றல அப்படிங்கறத எஸ் ஜி சூர்யா அவர்கள் ஆதாரபூர்வமா வர சொல்லியிருந்தாரு. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் எஸ் ஜி சூர்யா அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நெறியாளர் அந்த ப்ரோக்ராமுடைய நெறியாளர் அவர் சரியான ஊப்பி நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கும் போது போதும் 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 டைம் ஆயிடுச்சு இதோட வந்துருங்க நீங்க பேசினது ரொம்ப அதிகம் நீங்க வந்துருங்க சொல்லி பில்ல அடிச்சுட்டே இருந்தாரு. இதுக்கு நடுவில் திரு எழிலரசன் அவர்கள் டைம் ஆயிடுச்சு அவர் கூப்பிடுங்க போதும் அவரை கூப்பிடுங்க அப்படி மாதிரிலாம் ஆக்ஷன் வர பண்ணிட்டு இருந்தாரு. இதே மாதிரி எஸ் ஜி சூர்யா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்த தொண்டர்களிடையே வாய்க்கா தகராறு மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா திரு எழிலரசன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு பேச்சு ஒன்று பேசினாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் கீழே இருந்தவங்க இந்த சேர்லாம் தூக்கி போட்டு அடிச்சுக்கவே ஆரம்பிச்சாங்க. 310 கோடி ரூபாயில் திருப்பார் கடல் கூட்டு உட்கார்ற தெரியலன்னா பேச தெரியல கோடி ரூபாயில் கண்ணியம் காப்போம் கண்ணியம் காப்போம் 310 கோடி இப்படி எல்லாம் பேசினா பின்ன என்ன நடக்கும் சொல்லுங்க? திரு எழிலரசன் அவர்கள் பேசினதுக்கு பதிலடியாகத்தான் இத மாதிரிலாம் நடந்திருக்கு. தாத்தா காலத்து திமுக தாத்தா காலத்து திமுகன்னு கொக்கரிச்ச ஊபிஸ்களை நல்லா கதற விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஊபிஸ்கள் தாத்தா காலத்து திமுக தெரியுமா தாத்தா காலத்து திமுக எப்படி எல்லாம் இருந்தது தெரியுமான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் தாத்தா காலத்து திமுகன்னு சொன்னாலே இந்த ஊபிஸ்களுக்கு இந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும் போல. உண்மையாலே இந்த ப்ரோக்ராம் செம்மையா இருந்தது. திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் வெச்சு செஞ்சிட்டாரு. சம்பவம்னா தரமான சம்பவம் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் பண்ணதுதான். தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்க, உண்மையாலே செம்மையா இருக்கும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு எப்படி அந்த காட்சிகளை வேடிக்கை பாக்குறாரு பாருங்க. எஸ் ஜி சூர்யாண்ண நீ சரியான சட்டை புடிச்ச ஆளுன. இதே மாதிரி இந்த பக்கம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் சம்பவம் பண்ணார்னா அந்த பக்கம் ஊடகவாதிகளை நம்மளுடைய அண்ணாமலர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க. பல்லடத்துல ஒரு கேமராமேன் வந்து கட்சி ஆபாசமா பேசிருக்கீங்க, எங்களோட வாக்கி டேக்க உடைச்சிருக்கீங்க. அது வர்ற வரைக்கும் நான் பிரஸ் நான் பைக்காட் பண்றேன், தப்பா நினைச்சுக்காது. பிரஸ்ஸுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன், பிரஸ் திரும்ப அந்த மரியாதை கொடுக்கணும். அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, நான் பப்ளிக் ரிலீஸ் பண்ணல. நீங்க சொன்ன கெட்ட வார்த்தை எங்கால பார்த்து பேசினது வாக்கி டேக்கை உடைச்சது ரெக்கார்ட் பண்ணி 2.5 நிமிஷம் வீடியோக்கு நான் ரிலீஸ் பண்ணல. அதை பார்த்தா மக்களுக்கு பிரஸ் மேல இருக்கிற மரியாதை போயிடும். அவரை வந்து யார கெட்ட வார்த்தை சொல்லி கட்சிக்காரங்களை திட்டினாங்களோ அப்பாலஜி கேட்டு விட்டுருவேன். 100% 6 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் நானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்க. கெட்ட வார்த்தை அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு தாயை வந்து இழிவுபடுத்துற வார்த்தை அர்ஜுனன் சொல்லிட்டு பல்லடத்துக்காரர் அந்த கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்காரு. அவர் வந்து எங்க கட்சி தொண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்காதவரை கண்டிப்பா நான் பல இடத்துல பிரச்சனை பேச மாட்டேன். தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காது. நான் எவ்வளவு மரியாதையை அவங்ககிட்ட பேசுறேன், எவ்வளவு நல்லா நான் வச்சுக்கிறேன், தம்பி மாதிரி பாத்துக்கிறேன். இப்படி பண்ண என்ன அர்த்தம்னா 6 மணிக்குள்ள அவர் வந்து கேட்கலாம் அந்த வீடியோ பப்ளிக் விட்டுருவாங்க. அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு ஊப்பி ஊடகவாதி என்ன பண்ணிடுறாரு, அசிங்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில பொருட்களை சேதமும் படித்திருக்காரு. அது எல்லாத்தையும் பற்றின வீடியோவும் இருக்கு. 6 மணிக்குள்ள அந்த நபர் வந்து மன்னிப்பு கேட்கலனா அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணலன்னா எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் இந்த பிரஸுக்கு தான் கெட்ட பேர், இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு. முதல்ல இங்க கூட இந்த ஊப்பி ஊடகவாதிகளை யாருக்க மரியாதை கொடுக்குறா? இங்க இவனுங்களுக்கு மரியாதையே கிடையாது. அண்ணாமலர்கள் எதுக்கு இந்த ஊப்பி ஊடகங்களுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னு தெரியல. ஆல்ரெடி அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. மரியாதை கெட்டு போறது என்ன, கெட்டு போறது அவங்களுக்கு தான் கிடையாது, மரியாதையே கிடையாது. நீங்க தாராளமா அந்த 2 நிமிஷம் வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஊபி ஊடகவாதிகள் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அண்ணாமலர்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது குறித்தான தெளிவான செய்தியை பெருசா இங்கே என்னால பார்க்க முடியல. 6 மணிக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணி பார்த்தா பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது மதியம் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நட்டூர் ரோட்ல இந்த ஊபி ஊடகவாதிகளை வச்சு அண்ணாமலர்கள் தரமான சம்பவத்தை செஞ்சுக்கிறாரு. அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த ஊடகங்களை நான் பாய்காட் பண்றேன்னு அண்ணாமலர்கள் சொன்னது. இப்ப நாம பார்க்க போறது இந்த ஊபி ஊடகவாதி எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்களையும் அவங்களுடைய டீமையும் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படிங்கறதுதான். தயவு செய்து இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலர்கள் இறங்கி சம்பவம் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. மக்களை பார்க்க வந்திருக்கோம், மீடியா பார்க்க வரல, புரியுதா? மீடியா வரணும்னு அந்த வண்டிக்கு முன்னாடி போகணும். அப்ப
கண்டிப்பா தினேஷ் கோமே கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். பாக்கலாமா? உங்க வாரண்ட் ஃபார்ம் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போடுங்க. அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லனா இப்ப இது தேவையில்ல. பெரிய விஷயம் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு நான் இந்த பல்லடத்துல இருக்கேன், ரிப்போர்ட்டர்ஸ் பெரிய அட்டூழியம் பண்ணிருக்காங்க, ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்னா யாரு பேச்சும் கேக்குறது இல்ல. கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. இன்னொரு வண்டிய கேம்பெயின்ல வந்து வேற மாதிரி ஆயிடும். மரியாதை கொடுக்குறேன், ஒழுங்கா மக்களை பாக்குறாங்க. மக்களை பார்க்கவே விடுறது இல்ல. நீங்க சும்மா மீடியா வந்து மக்கள் எப்படி குறை கேட்போம், எப்படி மக்கள் பேசுவோம். தம்பி யாரு மீடியாக்காரங்க மரியாதை கொடுத்தா மட்டும் மரியாதை கொடுங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார நினைக்கிறேன். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரஸ் மீட்டே நடந்திருக்கும் போல. ஏன்னா அந்த வாகி டாக்கி அந்த ஆண்டெனா உடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் வந்துட்டு இருக்கு. சோ இங்கதான் அந்த நிர்வாகி அந்த ஊபி ஊடகவாதி கெட்ட வார்த்தையில பேசியிருக்கான் போல. அந்த ஊபி ஊடகவாதி பாத்தீங்களா எப்படி அலறிட்டா, அவர் கீழே இறங்கின உடனே அலறானுங்க, சார் 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 சார்னு கதறானுங்க. அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நோண்டுறீங்க, அப்புறம் எதுக்கு நோண்டுறீங்க. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு, ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட்டுன்னு வர சொல்றாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் அவரை டென்ஷன் எடுத்துற மாதிரியும் இத மாதிரியான சம்பவங்களை இந்த ஊபி ஊடகவாதிகள் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க. எப்படி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களையும் மாக் பண்றாங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கிட்ட அதெல்லாம் பழிக்குமா, அந்த சித்துலாம் இவர்கிட்ட பழிக்குமா? அண்ணாமலை அவர்கள் வெற்றி செஞ்சுட்டாரு. இந்த ஊபி ஊடகவாதிகள் மரியாதை கொடுத்தாங்கன்னா நீங்க மரியாதை கொடுங்க. அவனுங்க ஊடகவாதிகள் மாதிரி நடந்துக்கலாம்னா மரியாதை கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, உள்ள தூக்கி வைங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தூக்கி வைங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. நான் வந்து பாக்குறேன், பார்த்து சொல்றேன் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்ணாமலர்கள் ஐபிஎஸ்ஸா இருக்கும் பொழுது அப்போ அவர் இருந்த ஏரியால ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. போலீஸ் அடிச்சிருக்காங்க இருந்த லோக்கல் ரவுடிகள் எல்லாருமே. இதை கேள்விப்பட்டு அண்ணாமலர்கள் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே நிக்க வச்சு முடிஞ்சா இப்ப போலீஸ் மேல கை வைடா அப்படி மாதிரி ஒரு மாசா பேசிருப்பாரு பாத்தீங்களா. எனக்கு அதுதான் இதை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு காமெடியான விஷயமும் ஒண்ணு நடந்திருக்கு. அண்ணாமலர்கள் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாருன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் நல்லபடியாவா செய்தி போடுவாங்க, இந்த ஊபி ஊடகவாதி இப்படி டிஸ்டர்ப் பண்ணா, அதனால அண்ணாமலர்கள் இறங்கி இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாரு, இது மாதிரி எல்லாம் பேசினாரு, இப்படி எல்லாம் எச்சரிக்கை விடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாவா இவங்க செய்திகள் போடுவாங்க? கண்டிப்பா போட மாட்டானுங்க. அதுவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் போடவே மாட்டானுங்க. இதுல நம்முடைய கலைஞர் செய்திகள் இந்த விவகாரத்தை குறித்து
செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த சைட்ல அது போற தயவுசெய்து பாருங்க. பத்திரிகையாளரிடம் அண்ணாமலை ஆணவ பேச்சு. என்ன ஆணவ பேச்சு? பின்னாடி வராத, டிஸ்டர்ப் பண்ணாத, டிராஃபிக் ஜாம் பண்ணாத, பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, மறுபடியும் எது இது மாதிரி பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொன்னது ஆணவ பேச்சாமா. அப்புறம் பாருங்க, இந்த அண்ணாமலையிடம் வெச்சிக்காதீங்க, நேரடியாக மிரட்டல் விடுத்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையிடம் வெச்சிக்காதீங்க அப்படின்னு நேரடியாக அண்ணாமலை மிரட்டல்லாம் விடுத்திருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞர் செய்திகள்ல போட்டிருக்காங்க. கடந்த காலங்கள்ல தினகரன்ல நடந்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷபீர் அகமது, இந்த நியூஸ் மினிட்னு நினைக்கிறேன் அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஷபீர் அகமதுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற நீங்க பாத்துருப்பீங்க. இத மாதிரிலாம் செஞ்சு போட்டு அண்ணாமலர்கள் ஜஸ்ட் பேசுறாரு, வார்னிங் கொடுக்குறாரு, அதுக்கு போயிட்டு எப்படி தயத்தக்க தயத்தக்க தயத்தக்கன்னு முதிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் போதாதுன்னு இந்த திமுக நிர்வாகிகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அங்க ஏதாச்சும் மக்கள் அவங்களை நிறுத்தி ஏதாச்சும் கேள்விகள் கேட்டாலோ அவங்களுடைய ஆட்சியை விமர்சனம் பண்ணாலோ அந்த மக்களை அடிக்கிறாங்க. நீங்க இப்ப சமீபத்துல பாத்திருப்பீங்க, காங்கிரஸ் சார்பாக யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு எதிராக ஒரு நபர் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் திமுகவினரும் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரே ஒரு நபரை போட்டு அடிச்சாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க பாத்திருக்கீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல சிவகங்கையில நடந்திருக்கு. இதை தயவு செய்து பாருங்களேன். தண்ணிய போட்டு வந்துட வேண்டியது போலீஸ் ஒப்பறையா ஆலப்பாறா. சிவகங்கை லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தியை ஆதரித்து அமைச்சர் பெரிய கருப்பன் பிரச்சாரம் செய்தார். எஸ் புதூர் ஒன்றியம் கரிசல்பட்டியில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி ஓட்டு கேட்டார். அப்போது ஒருவர் தனது குடும்பத்திற்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை என கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார். இதனால் கோபமடைந்த அமைச்சர் பெரிய கருப்பன், ஏய் வராதவர்களுக்கு வரும் யா, நீ எந்த கட்சி, அதிமுகவில் இருந்து கொண்டு பேசுகிறாயா, அவரை தூக்கி போடியா, ஊர்ல எவனாவது தண்ணியை போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது, ஆளப்பாரு ஆள, அவரை தூக்கி போலீஸ்ல பிடிச்சு கொடுங்கயா என கடுமையாக சாடினார். இதையடுத்து அங்கிருந்த திமுகவினர் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்றினர். ஏற்கனவே உரத்துப்பட்டியில் ரோடு அமைத்து தர சொன்ன மக்கள் மீது அமைச்சரின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இப்போது அமைச்சரே இப்படி பேசி இருப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை. அமைச்சரே, திமுகவுடைய அமைச்சரே பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஒருத்தங்க எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, எதிர்த்து கூட கிடையாதுங்க, எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எனக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காரு. கேள்வி கேட்டாலே நீ சங்கி, நீ அதிமுகக்கார, நீ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மாதிரிலாம் பேசுற அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. என்னங்க நியாயம் இது? 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, எல்லாருக்குமே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா அது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லியிருக்கீங்க, அதுலயும் நிறைய பேருக்கு வரவே இல்லைங்க அப்படிங்கிற கேள்விதான் கேட்டாரு. அதுக்கு போயாங்க, இப்படி அவனை தூக்கி வெளில போடு, 1000 ரூபாய் வராதவங்களுக்குலாம் வரும், எவனாச்சும் ஒருத்த இது மாதிரி கிளம்பி வந்துருவான், குஷ்டி இது மாதிரி கலாட்டா பண்ணுவான், இப்படிலாங்க பேசுவீங்க. மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஜோதிமணி அம்மையார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது, தயாநிதி மாறன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது, தங்கத்தமிழ் செல்வன் நீவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் சொல்லிட்டு எல்லா இடங்களுமே பிரச்சனை மேல பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, இதோட இவங்க நிப்பாட்டிப்பாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆணவத்தின் உச்சமாக ரொம்ப தெனாவட்டாக கால் மேல கால் போட்டு, அதுவும் பிராக்சர் ஆன கால்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காலை தூக்கி இன்னொரு கால் மேல போட்டு, தினம் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய தொகுதி மக்கள் கிட்டே நான் பேசுறேன், என்ன ஏதுங்கிறத நான் பேசுறேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பிராக்சர்னு வேற சொல்லியிருந்தீங்க, கால் பிராக்சர் ஆயிருக்கு நடக்க முடியல, ஆனாலும் நான் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நான் பண்றேன் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள்கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படிதான் நடந்துப்பீங்களா? இந்த சம்பவத்தை கலைக்கிற மாதிரி நம்முடைய கார்த்திக் கோபிநாதன் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு, இத கொஞ்சம் பாருங்களேன். அது வேற ஒண்ணும் இல்லடா, எதிரியை நாம 4 அடி அடிக்கும் போது 1 அடி நம்ம மேல தவறி படத்தான் செய்யும்,
அந்த அடி காலில் விழுந்துருச்சு. இருந்தாலும் கால் மேலே கால் போட்டு எப்படி சோக்கா உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து நம்மூர் தமிழச்சி அக்கா வரைக்கும் ஒரே டெக்னிக் தான் ஃபாலோ ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் பக்கத்தில் வந்தால் காலில் அடிபட்டுருக்கு, கையில் அடிபட்டுருக்கு, இப்போ நெத்தியில் அடிபட்டுருக்கு, எப்படி அடிபட்டுருக்குன்னு மட்டும் தெரியல அப்படிங்கிற விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், உண்மையான முகம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது, அது வெளியே வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செல்ஃபி எடுப்பதற்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், ரொம்பவே அழகான எம்பி. இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனை தவிர அவங்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, அதனால் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக கால் மேலே கால் போட்டு நீலாம்பரி ஸ்டைலில் ஒட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அது பேட்டி கிடையாது, ஒரு வீடியோ அவங்களே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பண்ணுங்கக்கான ஐடியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவன் கண்டிப்பாக ஒரு சங்கியாக தான் இருப்பான். பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். மக்கள பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பார்லமெண்ட்ரி இன்டர்வென்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்றவை குறித்தும் உங்களிடையே தினமும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அமைச்சகத்திற்கு 13 கேள்விகள். மக்கள்கிட்ட நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பணியை சொல்லும்போது ஒரு பணிவு வேணும், அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அந்த தொகுதி பக்கமே ஆளக்கானோம், இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு இனிமேல் என்ன டெய்லி 5 மினிட்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லலான் இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராமை பாருங்கள் பன் டிவியில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து பல பேர் செம கடுப்பாயிருக்காங்க. ஏற்கனவே எதுவும் பண்ணவும் கிடையாது, ஒன்றுமே பண்ணாத விஷயத்தை 5 நிமிஷம் நான் டெய்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ கடுப்பாவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இணையதளத்தில் வச்சு கிழிச்சிட்டாங்க. ஆமாம், பெரிய நீலாம்பரி நினைப்பு மனசில் அப்படியே கால் மேலே கால் போட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு. ஆணவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சது தான் ரொம்ப அதிகம். இவங்கெல்லாம் வந்து டைனாஸ்டிக் பாலிட்டிஷியன்ஸ். திமுக எம்பி தமிழிசை இந்த ஒரு வீடியோவை ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. வேற யாரும் இல்லை, நம்முடைய ஊபிஸ்கள் தான், இணையத்தில் ஊபிஸ்கள் தான். பட் சங்கிகள் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவை வச்சு செஞ்சுட்டாங்க, செம்மையாக கலாச்சி தள்ளிட்டாங்க. மம்தா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்போவுமே இந்த தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்கும். கையில் அடிப்படும், காலில் அடிப்படும், அடிப்பட்ட காலில் ஃபுட்பாலாக விளாடுவாங்க, தலை அடிப்படும், இந்த முறை தலையில் தான் அடிபட்டுருக்கு, ஆக்சுவலாக நெத்தியில் அடிபட்டுருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே டீச்சர்லாம் வச்சு கட்டுலாம் போட்டிருந்தாங்க. இப்படி தான் அந்த பக்கத்தில் நாடகம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும். இந்த தேர்தல் காலகட்டத்தில் நாடகமானது நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை இல்லை, இவங்களும் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த முறை நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே 60களில் 70களில் பண்ண அரசியல் மாதிரியே நினைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. 2024 நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்கன்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களை உங்களால் ஈஸியாக ஏமாற்ற முடியாது, அதுவும் இந்த முறை இந்த காலகட்டத்தில் மக்களை உங்களால் ஏமாற்றவே முடியாது. இதுக்கெல்லாம் மக்கள் எதை மாதிரியான பதிலடிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பொறுத்து வந்து பார்க்கலாம். கடைசியாக 2 துணுக்கு செய்திகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், பேப்லோ அப்படிங்கிற ஒரு இணையதள ஊபி, அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவறு உறவுகளே, ஐடி லாக் பண்ணிட்டாங்க போல, நீங்கள்லாம் நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பாமகவினர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா கூட இருந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பெண்களுடைய வீடியோஸ் மட்டும் எடுத்து போட்டு இந்த ஊபிஸ்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட ஐடி லாக் ஆயிருக்கு சம்திங் இதை மாதிரியான, எப்போவுமே அவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதை மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலடி தரும் விதமாக யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய பொண்ணு கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து போட்டு அவங்க ஐடி லாக் பண்ணால் போகுது விடுங்க, இவங்க இன்ஸ்டா ஐடி இன்னமும் ஓப்பனில் தான் இருக்கு அண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபிஸ்களுக்கு எப்படி பதில் சொன்னால் புரியுமோ, எப்படி அடித்தா அவனுங்களுக்கு புரியுமோ அப்படி இவர் பதிலடி கொடுத்துருக்காரு. உண்மையாலே பதிலடினா இதுதான் தரமான பதிலடி. அது ஏன்னு தெரியலைங்க, இவனுங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்க வீட்டு பெண்களை இவ்வளோ தரக்குறைவாலாம் பேசிட்டு வரானுங்க, எதுக்கு இவனுங்க இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்கன்னு புரியல. அடுத்ததாக இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க, முதல்வர் ஸ்டாலினுக்கு செங்கோல், கடலூரில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து 2024 லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளையும் முழுமையாக வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து செங்கோலை வழங்கிய தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள்.
இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரு திமுகவும் சரி இந்த சுவாமிகளையும் சரி இந்த ஆதிநாத சுவாமிகளையும் சரி பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மோடி அவர்களுக்கு செங்கல் கொடுத்த மாதிரி இவங்களும் பாருங்க கேட்டு செங்கலை வாங்குறாங்க அப்படி மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆதினம் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருந்தது இல்லையா, இந்த வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு அது இருக்கு இது இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா அப்ப ஆதினம் குறித்தான வீடியோ இருக்கிறது உண்மைதான் போல, அதுக்கு பயந்துதான் ஆதினம் இது மாதிரிலாம் இறங்கிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஏது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, ஆனா எல்லாருமே இப்படிதான் பேசிட்டு வராங்க. சோ அதாங்க இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திர நினைவு. ஜெயஹிந், வந்தே மாதரம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு.